கோவை மாநகராட்சியில் இன்றைக்கு புதிதாக ஏகமனதாக ஒரு மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாநகர்மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு நாங்களும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது கேட்டால் சொல்லுங்கள். அதாவது சிறப்பு திட்டங்களில் கோவைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களே இந்த கோவை மாநகருக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 300 கோடி ரூபாய்க்கு மேலாக எங்கள் சாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குடிதண்ணீர் புதிய திட்டம், குடிதண்ணீர் திட்டம் பில்லூர் 3 திட்டம், அதுவும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் 60 வார்டுகளிலும் குடிநீர் 24 மணி நேரம் கொடுப்பதற்குரிய பணி, புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது, 3 இடங்களிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கோவை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை செய்வது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய உத்தரவு தந்திருக்கிறார்கள், நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இப்போது வந்தபோது மாநகர் மன்ற உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு கேட்டு அதையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுவோம். வந்து இந்த 45 அடிக்கு மேலே ஏற்றுறதில்லை. இல்லைங்க, ஏற்கனவே முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். சிறுபான்மை அணியில் இன்னும் கொஞ்சம் ஏற்றினா அப்போ தான் குடிதண்ணீர் வருடம் முழுவதும் நமக்கு கொடுக்கணும்னு அது 2-3 டிஸ்பியூட் அவங்ககிட்ட இருக்குது. நீர்வளத்துறை அவங்களோட கேரள அரசோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆலியார் பக்கம் இருக்கிற அந்த இது அந்த இதை பூரா பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமாக பேசுகிறாங்க, பேசி முடியும். ஏன் நீங்கள் அப்படி விருப்பப்படுறீங்களா? ஏங்க, ஆட்சேபனை ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கு. ஆட்சேபனை இல்லை, சங்கடங்களை அவங்கவுங்க பகுதியில் இந்த வேலைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறாங்க. பொதுமக்களுடைய தேவையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்களா சொல்கிறீங்க? அதுக்கெல்லாம் நீங்கள் வணக்கம். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நீங்க உள்ள போய் பார்த்துட்டு அப்புறமேல இந்த கேள்வி கேளுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, முடிஞ்சாதுக்குதான் ஊழல் தவறு செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, யார் தவறு செஞ்சிருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. அதுல என்ன இருக்கு? அப்புறம் சார், நம்ம சிஎம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை 2021 வரும்போது நம்ம கொடிசியாவில் வச்சு பிரச்சாரத்தில் பேசும்போது திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாசத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணியை கைது செஞ்சு சிறைக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு என்ன அவ்வளோ வழக்கு போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. வணக்கம்.